Hi friends, welcome to GL Life Hacks. இன்னைக்கு நம்ம ஜிஎல் லைஃப் ஹேக்ஸில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கஸ்டர்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் சூடான பால் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூடாக வேணாம், ஓரளவு சூடு இருந்துச்சுன்னா போதும். இதில் கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த வித லம்ஸும் இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது நான் ஒரு போலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம கேக் ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டிலாம் ஒரே இடத்துல செட்டில் ஆகாமல் அங்கங்கே ஸ்ப்ரெட்டடாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். அப்படியே சேர்த்தோன்னா எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு எக் வந்து ஆட் பண்ணுறேன். மிக்சிங் பவுலில் எந்த விதம் தண்ணியோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் வந்து சுகர், ½ டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவு பீட் ஆயிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலோடு சேர்த்து வச்சுருந்தால அந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சக்கரை, அந்த பால் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். நம்ம மைதாலாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணோன்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போவே சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பீட் பண்ணோன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நமக்கு வந்துடும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். மைதா சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணி திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஃபைனலாக ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சைட்ஸ்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திரும்ப இன்னொரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. நான் வந்து கஸ்டர்ட் பவுடருக்கு விக்ஃபீல்ஸோட கஸ்டர்ட் வெனிலா பவுடர் இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இது வந்து ஆட் பண்ணுறேன்.
ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதா. சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி நீட்டாக இது பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மைதாலாம் இல்லாமல் வெறும் டூட்டி ஃப்ரூட்டி டஸ்ட் பண்ணது மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மைதா டஸ்ட் பண்ணி சேர்த்தோன்னா தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே சேர்த்துட்டோன்னா எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். நீங்கள் வந்து பேக்கிங் டின்னும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கிளாஸ் பவுலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த கிளாஸ் பவுல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கீழே பேக்கிங் ஷீட் போட்டுட்டு மேலே வந்து இந்த மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஹாஃப் அன் ஹவர் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக பேக் ஆகி வந்துடும். ஸோ இதை டீமோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சைட்ஸில் நைஃப் வந்து ரன் பண்ணுறேன். அதே மாதிரி எப்போவுமே எந்த கேக் வந்து டீமோல் பண்ணும்போதும் நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் டீமோல் பண்ணணும். சூடாக இருக்கும்போதே பண்ணிட்டால் கரெக்டாக வராது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நான் வந்து டீமோல் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை பீசஸ் போட்டுடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணுறேன். செரேட்டட் நைஃபையும் யூஸ் பண்ணணுன்னா நமக்கு பீசஸ் வந்து நல்ல க்ளீன் ஃபினிஷிங்காக வரும். நார்மல் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஷேப் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரிட்டானியா கேக்ஸ்லாம் வந்து கிடைக்கோல கடையில் அந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி திரும்ப இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக இந்த கேக் வந்து வந்திருக்கு. நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுற பாருங்கள். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கஸ்டர்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. கலரும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகேன்.